வணக்கம் லங்கா டாக்கிஸ் உறவுகளே, கூடிய சீக்கிரம் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த முறை நான் என்னத்தை பத்தி பேச போறேன் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா, மார்கழி வெண்ணிலா திரைப்பாடல். இந்த பாடாட்டு விமர்சனத்தை நான் வழங்குறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க உலகத்தரத்திலால் ஆன, உலகத்தரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு திரைப்பாடல். இந்த பாடல் நான் காலையில் கேட்கும் பொழுது எனக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு. காரணம், இலங்கை படைப்புல இப்படி ஒரு படைப்பா அப்படிங்கிற ஆச்சரியமும் ஒரு பக்கம். ஒளிப்பதிவு மிகவும் தெளிவா அமைக்கப்பட்டிருக்கு, பாடல் சொல்லவே வேண்டாம். இந்திய படைப்புகளுக்கு ஒருபடி மேல் இலங்கை படைப்பும் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை கேட்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் என்பது எந்த ஐயமும் இல்லை. இந்த பாட்டை பத்தி நான் சொல்றதை விட நீங்களா கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வியப்பா இருக்கும். அதனால நான் சொல்றேன், இந்த வீடியோவை கட்டாயமா யூடியூப்ல பாருங்க. இந்த வீடியோவில் எந்த குறைகளுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போறது உங்கள் சுகன் மனுஷா. அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.